நாகரீக அரசியலை நோக்கி நாம் தமிழர்கள் நகரணும். திமுக எனக்கு யார் இவரை சொல்லுது? முதல்ல நாகரீக அரசியல அவங்க கத்துக்க சொல்லுங்க. நாகரீகம்னா என்னன்னு முதல்ல அவங்கள கத்துக்க சொல்லுங்க. கால இருந்தது செருப்பு, அது ரொம்ப நேரம் காலில் கடிச்சுக்கிட்டு இருந்து எடுத்து காட்டினேன், அவ்வளவுதான். அது அது அதுவே உங்களுக்கு அநாகரீகம்னா? நீங்க பேசின பேச்செல்லாம் குட்டி கதையை குட்டி தான் சொல்லும் அப்படின்றது. தலைவர் கலைஞர் எழுதியிருக்கிறாரே முரசொலியில, பகல் இரவு எல்லா நேரத்திலும் ஜெயலலிதாவுக்கு என்னுடைய ஞாபகம் தான் என்று அதெல்லாம் பேசினது. நானா ஸ்டாலினா? யாரு நல்ல ஆன்மகனுக்கு பிறந்திருந்தால் என்ன கைது பண்ணிப்பார் அப்படின்னு பேசினதெல்லாம் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து யாரு? நானா? அவரா? நாகரிகத்தை பத்தி பேசுறதுக்கு வெற்றி கொண்டான் பேச்சு ஒருத்தெல்லாம் பேசுறான், சின்னம்மாவா அம்மாவாக்குறீங்கிறாங்க அப்படின்ட்டு, அதெல்லாம் நீங்க கேக்குறீங்களா இல்லையா? அப்புறம் இந்த இதை கலட்டாம என்ன செய்ய முடியும்? சும்மா என்னை வாய வச்சு சும்மா இருக்க மாட்டியாடா? தொடர்ச்சியா கலட்டுறது கிடையாது. நான் இனிமே ஷூ போட்டு போறேன்டா விடுறா. இல்ல சொல்றோம், அவங்க முதல்வரையே சொல்லியிருக்காரு அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய தீர்மானம், அதற்கு தீர்மானம், அதற்கு நீங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர இருக்குது, காணொலி விவரம் பரவுதே. அப்ப அவர் அப்பாவிங்கிறாரு, நீ அப்பாவி சிறைவாசிகள்னு ஒரு குறும்படத்தை எடுத்து அமீரை வச்சு வெளியிட்ட, எனக்கு தெரியும்ல. அப்ப நீ பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்பாவி, இப்ப வந்து குற்றவாளி ஆயிடுறானா? ஏ உலகத்துக்கே தெரியுமாடா எங்க அப்பா அஸ்லாம் பாஷா வந்து 27 ஆண்டுகளா விசாரணை கைதியா தான் உள்ள இருக்காருன்னு உலகத்துக்கே தெரியுமே. அதே அவனுக்கு தெரியும். சரி, இதே வசதி உதயசூரியன் ஜெயந்தினு வந்துட்டான், அதுக்கு விசுவாசத்தை காட்டுறான். விடுங்க, வேற ஏதாவது கேள்வி. திருப்பதான் தூக்கி காட்டணும்னு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி. திமுக ஆட்சி ஒழுங்கா இல்லைன்னா திருப்பதான் தூக்கி காட்டணும்னு. இப்போ உங்களுடைய பதில் என்ன சார்? தொடர்ந்து இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நாம் தமிழருக்கும் திமுகவும் இதே ஒரு நடுவில் இருக்கிறது ஹேண்டில் பண்ண போறீங்க? இதுல என்ன ஹேண்டில் வேணுது? அதெல்லாம் சர்வசாதாரணமா கடந்து போகணும். நான் நீங்க சோனியா காந்தியும் ஐயா கருணாநிதியும் ஆட்சியில் இருக்கும்போதே சண்டை போட்ட வேணும். குனிஞ்சு போறது படிச்சு போறதெல்லாம் ஓ வேலையா இருக்கு. அதெல்லாம் கிடையாது. நாங்க சத்தியத்தின் பக்கம் நிப்போம், நாங்க உண்மையை பேசுவோம். அதுக்கு எதுக்கு பயப்படணும்? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தமிழரோட